கோதுமை ரவை உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் வெங்காயம் ஊறுகாய் தேங்காய் சட்னி சாம்பார் எதோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்செண்ணி கடுகு கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு சேவந்ததுக்கு பெரிய வெங்காயம் கருவேப்பில காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவை போட்டு கிளறணும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரவை திரண்டு வர சமயத்தில் குக்கர் மூடிய மூடி ரெண்டே விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ரவை உப்புமா மெது மெதுன்னு சாஃப்டாக ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குக்கர் மெத்தடில் இந்த ரவை உப்புமாவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்